குக்கர்ல நான் வந்து அடுப்புல வச்சு நிறைய எண்ணெய் சேர்த்து அது சூடாயிடுச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிப்போம் கிரேவி நிறைய வேணுமா வெங்காயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிடுங்க இது தேவையான உப்பு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிப்போம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நான் 1/2 கப்புக்கு கொண்டக்கடல வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் 1 டீஸ்பூன் வத்தத்தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சோம்பு இல்லைனா சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இதை 8-லேருந்து 10 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் திறந்து பார்த்துருவோம் தண்ணி வந்து நிறைய நிற்கி ஸோ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி நல்லா வத்த விடுவோம் தண்ணி வந்து நல்லா வத்தி நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து இது போதும் உங்களுக்கு வேணும்னா இந்த கொஞ்சம் தண்ணியை வத்த விட்டு நீங்கள் நல்லா திக் கிரேவி ஆக்கணும்னு ஆக்கிக்கலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம்